நமஸ்காரம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஸ்ரீநாட்டிய நிகேதன் கோயம்புத்தூர் டான்ஸ் ஸ்கூல். நாங்கள் ஒரு 27 இயர்ஸ்க்கு இப்போ இன்றைக்கு இந்த வருஷம் நாங்கள் வி ஆர் ஃபின் ஸ்டெப்பிங் இன் டு த 27th இயர். ஸோ 21st ஆனுவல் டே நாங்கள் பண்ணுறோம். எவ்ரி இயர் மேல நவம்பரில் பண்ணுறோம். 2 டேஸ் ஆல்மோஸ்ட் 250 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் ஒரு தீமேட்டிக் பர்ஃபார்மென்ஸ் நாங்கள் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தே பாரதம் நேஷ்னல் வின் ஆகிட்டு ரிப்பப்ளிக் டேக் பண்ணனால வந்தே பாரதம் தீம் வச்சு பண்ணோம். இந்த தடவை எங்களோட இது ட்ரீம் கர்ணன் பற்றி பண்ணணும். கர்ணர் சரித்திரம், தட் மீன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் அவங்களோட ஸ்டோரி நாங்கள் இது இந்த வருஷம் பண்ணணும்னு இந்த ஸ்கிரிப்ட் 12 இயர்ஸ் பேக் எழுதுனாங்க. ஸோ இந்த 12 இயர்ஸ் பேக் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் நாங்கள் ஒரு டாக்டர் திவ்யசேனான்னு சொல்லி கலாக்ஷேத்திரில் அவங்க திவ்யசேனன் சொல்லி அவங்களோட டைரக்ஷனில் நாங்கள் இந்த தடவை ஆல்மோஸ்ட் 27 இந்த கர்ண சரித்திரத்தில் மட்டும் ஒரு 28 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் 1 மந்த்து நாங்கள் ஒரு தட் மீன்ஸ் ஒரு 9, 10, 11 இயர்ஸ் அவங்கவுங்க கேரக்டர் ஈச்சா. ஸோ எல்லாருமே காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த கர்ண சரித்திரம் ஒரு கோயம்புத்தூரில் காமிக்கணும், அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் சொல்லிட்டு இதுக்கு நிறைய எங்களோட மியூசிக் டீம் அதில் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது விஸ்வநாத் மாயாவரம் விஸ்வநாத்னு சொல்லி இந்த மாதிரி இது ஃபுல் லைவ் பர்ஃபார்மென்ஸை நாங்கள் இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இது எல்லாமே எங்களோட டீம் ஒர்க்னால்தான். இந்த சக்ஸஸுக்கு மெயின் ரீசன் ஸ்ரீநாட்டியன் கீர்த்தன் அந்த மியூசிஷியன் டீமோட டீம் ஒர்க் தான். கிளாஸ் ஜாயினிங் டைம் 7 இயர்ஸுங்க இந்த கர்ண சரித்திரம் இந்த ஏஜா. தட் மீன்ஸ் இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 20 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும். அதை நான் லாஸ்ட் 1 மந்த்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லாஸ்ட் மந்த் எப்படி பண்ணோன்னா ஒரு இவங்க காலேஜிலேருந்து வந்து டைரெக்டாக வருவாங்க. லாஸ்ட் 10:30, 10:00 வரைக்கும் நைட் 10:30 வரைக்கும் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கவுங்க கேரக்டர்ஸை, ஒரு கேரக்டர் குந்தி, ஒரு கேரக்டர் அதிரத்தன், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர் அவங்கவுங்க நான் நிறைய ஸ்பிரிட் பண்ணிவிட்டு அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கடைசி 4-5 டேஸாக நாங்கள் இதுக்கு ஒரு ஃபைனல் டச்சப் கொடுத்துருக்கோம். கேரக்டர் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு தட் மீன்ஸ் அவங்க டெத் வரைக்குமே அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான இன்சிடென்ட்ஸே நடந்ததில்லை. அவங்க ஒரு அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர். அவங்க ஈவன் கடவுளாகட்டும், குரு ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், யாரோட வளம் இல்லாமல் அவங்க ஒரு அவங்களோட வீரர்னு ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கர்ணன் இருச்சார். இன்னொரு என்னென்ன இன்ஸ்பிரேஷன், சிவாஜி கணேசனோட கர்ணன் பார்த்து அந்த படத்திலிருந்து எங்களுக்கு இது இன்ஸ்பிரேஷனாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.